ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் விக்கெட் கீப்பர் ஒருவர் தற்போது தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடிக்கிறதுக்கு தயாராகி வந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவின் உள்ளூர் போட்டிகளில் மிகப்பெரிய தொடரான விஜய் ஹசாரே போட்டி நடைபெறுகிறது. இந்த விஜய் ஹசாரே போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தொடராக வருஷ வருஷம் நடைபெறும். இதில் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து பல்வேறு அணிகள் பங்கு பெறும். இந்த தொடரில் தற்போது தமிழக அணியின் கேப்டனாக மூத்த வீரரான தினேஷ் கார்த்திக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ராஜஸ்தான் மற்றும் தமிழகம் இந்த இரண்டு அணிகளும் மோதின போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்றுச்சு. இதில் முதல்ல பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா 50 ஓவர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு 261 ரன்கள் எடுத்தாங்க. தமிழக அணி 262 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு இலக்கை நோக்கி களமிறங்கும் போது தமிழக அணியின் துவக்க வீரராக ஜெகதீசன் அவர்கள் களமிறங்கினாங்க. இவர் 7 ரன்கள் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளிக்க அதன் பிறகு அபினவ் முகுந்த் மற்றும் பாபா அபாரஜித் இவங்க இரண்டு பேரும் அபாரமான பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்தினாங்க. இதில் அபினவ் முகுந்த் 72 ரன்களிலும் பாபா அபாரஜித் 52 ரன்களையும் ஆட்டமிழந்தாங்க. இதன் பிறகு களமிறங்கின கேப்டன் தினேஷ் கார்த்திக் 52 பந்தில் 52 ரன்களை எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. அதே போல ஷாருக் கான் 39 பந்தில் 48 ரன்களும் சேர்த்து தமிழ்நாட்டு அணி 48 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன்களை சேர்த்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. தற்போது உள்ளூர் போட்டிகளில் தினேஷ் கார்த்திக் இது போல தொடர்ந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காரு. ஏற்கனவே இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி தற்போது ஓய்வு நிலையில் இருக்கும் இந்த சமயத்தில் இளம் வீரரான ரிஷப் பட் தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காரு. அனைத்து விதமான போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளல. ஆனால் தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை உள்ளூர் போட்டிகளில் வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காரு. இதன் காரணத்தினால ரிஷப் பட் தொடர்ந்து சொதப்பும் பட்சத்தில் தினேஷ் கார்த்திக் மீண்டும் இந்திய அணியில் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.